Hi friends, this is Nivita. In the video, 12th standard chemistry, page number 226, chemical kinetics lesson, one words. So, this is the third one. What is the amount following graph showing variation of rate constant with temperature. So, in the case, rate constant is K, temperature is like x-axis, y-axis. The one that exhibits Arrhenius behavior over the entire temperature range, graph la vandu Arrhenius behavior vandu irukku abdingaradha ketukanga. So first, second, third, fourth graph vandu B um C um seithu kuduthirukanga. So in the Arrhenius equation appdinu eduthukitinga adoda k value ipdi inda start aagum. K is equal to a e power of minus ea divided by rt abdingaradha start aagum. So rendu edathilume vandu nama enna pannuvom ln ln abdingaradha apply pannuvom. Actually enak enna irukku k is equal to a e power of minus ea divided by rt indradhu irukku. So na rendu edathilume enna pandren ln ngiradha apply pandren, ingeyum ln ngiradha apply pandren. Actually idu rendu kadaila multiplication irukku, okay va? So adanal adu enna agum, ln vandu ulle kondu pombodu enakku vandu plus nu maaridum. Ln a plus ln of e power of minus ea divided by rt abdingiradhu varuma. சரி, ஓகே. அடுத்தது உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, இந்த லானும் இந்த இயும் கேன்சல் ஆகி உங்களுக்கு வெறும் மைனஸ் இஏ டிவைடட் பை ஆர்டி அப்படிங்கிறது மட்டும் வந்திருக்கும். ஸோ இது இன்னும் கிளியராக எழுதணும்னா, லான் கேஸ் ஈக்குவல் டு லான் ஏ மைனஸ் இஏ டிவைடட் பை ஆர் இன்ட்டு ஒன் பை டீன்னு எழுதலாமா? இந்த ஒன் பை டீயை மட்டும் தனியாக கொண்டு வந்து எழுதலாம். ஸோ இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? திஸ் இஸ் ஒய், ஓகேவா? இது வந்து லான் ஏங்கிறது சி, இந்த வேல்யூ மைனஸ் இஏ டிவைடட் பை ஆருங்கிறது உங்களுக்கு ஸ்லோப்னு வரும். 1 பை டி அப்படிங்கிறது வந்து எக்ஸ்னு எடுத்துப்பீங்க. ஸோ இது வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி ஃபார்மேட்டில் இருக்குல்ல. இப்போது இதனோட ஸ்லோப்பை மட்டும் கவனிங்களேன். ஸ்லோப் என்ன இருக்குது? நெகட்டிவ் ஸ்லோப் இருக்குது. தட் இஸ் மைனஸ் இஏ டிவைடட் பை ஆர் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் ஸ்லோப் இருக்குது. ஸோ எனக்கு இந்த ஸ்லோப் தானே வந்தது. நெகட்டிவ் ஸ்லோப்னா எனக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் போக 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 கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது அதோட மீனிங். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த ஈக்குவேஷனில் வந்து எக்ஸோட வேல்யூ 1/t வந்தது, ஒய்யோட வேல்யூ லாக் கேன்னு வந்தது. ஸோ இதில் வந்து நெகட்டிவ் ஸ்லோப் இருக்கிறதுனால எனக்கு வந்து இது இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஸ்லோப் தான் வரும், ஓகேவா? ஸோ இது வந்து எனக்கு பாசிட்டிவ் ஸ்லோப், இது வந்து கன்ஃபார்மாக வராது, ஓகே? இதுவும் வந்து கன்ஃபார்மாக வருது. ஸோ நெகட்டிவ் ஸ்லோப் தான் வந்து அரினியஸ் ஈக்குவேஷனுக்கான ஒரு ஸ்லோப் அப்படின்னு இதனோட ஆன்சர் என்ன வரும்? உங்களுக்கு பி ஆப்ஷன், ஓகே? அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். முதல்ல எனக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஏங்கிற ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுது, வித் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து எக்ஸ் மோல் பவர் மோல் லிட்டர் பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனோட ஹாஃப் லைஃப் பீரியட் வந்து 2.5 hours அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே ரியாக்ஷனுக்கு, ஓகேவா, இதே ரியாக்ஷனுக்கு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து எக்ஸ் பை டூ மோல் லிட்டர் பவர் மைனஸ் ஒன்னு எடுத்தேன்னா என்னோட ஹாஃப் லைஃப் வந்து என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. இப்போ பேசிக்காக ஹாஃப் லைஃபோட ஃபார்முலா என்னது? டி ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு 0.693 டிவைடட் பை கேங்கிறது தான். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு டேர்மே கிடையாது, கேங்கிறது ரேட் கான்ஸ்டன்ட் தான், கரெக்டாக? இவங்க வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, ஹாஃப் லைஃப் பீரியட் கொடுத்துருக்காங்க. கேன் அண்டர்ஸ்டாண்ட்? இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், ஹாஃப் லைஃப். எனக்கு இன்னொரு ஒரு இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை கொடுத்துட்டு ஹாஃப் லைஃபை தான் கேட்குறாங்க. அப்போது எனக்கு இந்த ஃபார்முலாலே அந்த ஒரு இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி ஒன்றுமே இல்லையே அப்படின்றதுனால, வித்தவுட் நோயிங் த ரேட் கான்ஸ்டன்ட் தெரியாமல் டி ஹாஃபை நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியாது இந்த டேட்டாவிலேருந்து. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ரேட் கான்ஸ்டன்ட்டே எனக்கு தெரியல, அவங்க கொடுத்துருக்க டேட்டா வச்சு நான் ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் இதில் வந்து நம்ம ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க முடியாமல் டி ஹாஃப் வந்து டிட்டர்மைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த ஆன்சர் இஸ் டி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.